நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஏ சண்முகா, சொல்லுங்க. வண்டி ஓடுறா போலாம். வண்டி இருக்கட்டும், இது என்னையா காஸ்டியூம் இது? டேய், நான் கிரிக்கெட் ஆட போறேன். ஆட போறீங்களா? அதான் ஏதோ பிபிஎல் நடக்குதாமே, அங்க போறேன் கண்ணு. அது பிபிஎல் இல்லையா, ஐபிஎல். டேய், ஒரு காமெடிக்காக சொன்னேன், கரெக்ஷன் பண்றியாக்கா? அது இருக்கட்டும், அங்க ஏதோ ஆச்சியாம, அதுக்கு தான் போறேன். ஐயா ஆச்சு இல்லையா, மேட்ச் மேட்ச். ஏற்கனவே டைம் ஆச்சு, சீக்கிரம் பேசி நான் போய் ஆடணும். என்ன விளையாடணும்? டேய் கிரிக்கெட்டா? அப்படியா? ஆமா. எந்த இடத்துக்கு தெரியுமா? எந்த இடத்துக்கு சொன்னதனே தெரியும். ஏதோ bigil.com அங்க குடிட்டாங்க. ஐயா அது bigil.com இல்லையா, டகுல் டகுல்.com. பகுல் ஒஞ்சிரும், சொல்றத மட்டும் கேளு. புரியுதா? ஓகேயா. ஆ உள்ள போட்டோம். Good evening to everybody. This is the deal of IPL 2020. You see the create message inbox and 10 items draft and received call and missed call. Now you see the pitch report. Now pitch was very nice and pitching. அதாவது நான் என்ன சொல்ல வரேனா, நிறைய புல்லு புண்டுலாம் முடிச்சிருக்கு. அதாவது நிறைய பள்ளம் வந்திருக்கு, அதனால என்ன பண்ண போறதுன்னு தெரியல. நெட்டுக்காக கூட பள்ளம் நோண்டி இருக்காங்க, அதுக்கப்புறம் மெட்ரோ ரயிலுக்காக கூட பள்ளம் நோண்டி இருக்காங்க. அந்த பள்ளத்தில் இப்ப தான் நான் உழுந்து பேசுறேன். நவ் இப்போ டீம்ல எப்படி செலக்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம். நான் இப்போ நாட்டம் விஜயகுமார் பார்க்க போறோம். அவர் எப்படி டீம் செலக்ட் பண்றாரு நம்ம டிவியில பார்ப்போம். டேய் அங்க யாராவது தண்டில்கரா, டேய் நீ நம்ம தோட்டத்து பக்கம் இல்ல. டேய் இங்க யாராவது சேவாக்கா. டேய் தம்பி நீ நம்ம பம்பு செட்டு பக்கம் இல்ல. ஆமா இங்க நிக்கிறவன் யாரா? ஊத்தப்பனுங்க. ஊத்தப்பனா? எந்த அப்பனா உனக்கு பேர் வச்சான்? எவன் வச்சானா அண்ணில இருந்து இந்தியா ஊத்திக்கிச்சுடா. டேய் ஆமா இந்த பக்கம் யாரா நிக்கிறது? கண்டுலியாக்கா. ஏண்டா ஆடுத்து போறானா தோட்டக்காரியவா பாத்துக்கிட்டு இருக்க? அடிச்சு பழங்கள்லாம் உடச்சு போடுவேன். டேய் ஆமா அதுகிட்ட அங்க நிக்கிறவன் யாரு? மூக்கு நோண்டிக்கிட்டவன் யாராவ? அணில் கும்பலவா? ஏண்டா மூக்கு நோண்டிக்கிட்டு இருக்க? கையறா, போய் அந்த பக்கம் சிக்குக்கு பின்னாடி நில்லுப்போ. ஏன்றா இது இவனுங்களை செட் பண்றதுக்குள்ள என் உத்துருப்படை போல. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கப்பை ஜெயிச்சு என்கிட்ட கொடுக்கணும். புரியுதா? அதெல்லாம் புளிச்சு புளிச்சு நீ எத்துத்து போனடா. அதான்டா எனக்கு வேணும். எனக்கு தேவை நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா, அந்த கப்புடா. ஓ நைஸ் 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 நைஸ். டேய் நீ யாரா? நீ போய் வெளியில நில்றா. ஐயா நான் கமெண்டேட்டரியா. கம்பவுண்டர் இங்க என்னடா வேல? ஆபீஸ் சவுண்ட் இதெல்லாம். ஓ நைஸ் நைஸ். ஓ மேன்ஸ் யூ கோ மே மே. ஓ நோ 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 நோ. இன் அண்ட் வாட் எ வண்டர்ஃபுல் ஃபிகர்ஸ் ஆஃப் தி இயர். வாட் அபௌட் யூ? யார பாத்தா வர போறானே? அடிச்சு பல்லுகள்லாம் உடச்சு போடுவா. ஐயா நான் வாழை போட சொல்லையா? நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும், செல்ல போட செல்லு முளைக்குமாடா. என்றா நான் இது எனக்கு தான் நீதிடா, நேர்மைடா, போடா. நெக்ஸ்ட் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்க்க போறோம். நவ் வெல்கம் மிஸ்டர் எம்ஜிஆர். ஓ வாட் எ ஃபேண்டாஸ்டிக் சார். Yeah, it's a fantastic hit. I like it. Apart from me, I don't want to say how batting is. That's a very tough thing. So, bowling the sharp market, the more market, so on, rumba, kyaal market. Yes, but I don't want to say. Nambia, so what are you putting? Sir, I'm not going to say that. I'm going to say that. இப்படிதான் தம்பி ஆடுனே? அது இல்ல சார், நீங்க கிரிக்கெட் நல்லா தான் ஆடுனீங்க. அது இல்லாம உங்களுக்கும் அம்பையருக்கும் எப்ப சண்டை வந்துட்டாரு ஏன் சார்? அல்வா தம்பி, அது ஒரு பெரிய கதை. அப்ப வேணாம் சார். ஏய் கேளுப்பா. இவ்வளோ போறீங்க? அல்லா கேட்டுக்க. என்ன கேட்டனா, கிரிக்கெட் ஆட எல்லாருக்கும் கை க்ளோஸ் கேட்டேன், வர மாட்டேன்றாங்க. ஆனா பின்னாடி நிக்கிற அந்த கீப்பர் மட்டும் கை க்ளோஸ் தராங்க. ஏன்? அவன் பெரிய இடத்த விட்டு பிள்ளைனா? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏற பணக்காரன், இப்படி வேற்றுமே இருக்கக்கூடாது. அதனால எல்லாருக்கும் கை க்ளோஸ் கேட்டேன், அதை தர மறுத்துட்டார். அது பரவாயில்ல தம்பி, இது தனித்தனியாக நின்றுட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் யார் தம்பி? ஃபீல்டர் சார். ஃபீல்டர்ஸா? ஏன்பா எல்லாமே ஒரே மேட்ச் தான் ஆகிறோம். நம்ம நாட்டுக்காக தான் கஷ்டப்படுறோம். இப்படி ஒத்துமை இல்லாமல் தனித்தனியாக நின்றுட்டு இருக்காங்களே, ஏன் இவங்களுக்காக ஒத்துமையாக செயல்படணுன்ற செயல்பாடே கிடையாதா? இது கூட பரவாயில்ல தம்பி, நான் ரன் அடித்தேன், என்னை நோக்கி பந்தை போட்டான், நானும் எதிர்த்து அடித்தேன், அது சிக்ஸுன்னு சொல்லுவான் பார்த்தேன். ஆனால் கடைசியில் இப்படி ரெண்டு கையை தூக்கி ரெண்டே ரெண்டு ரன்னு தான் தம்பி கொடுத்தான். இருந்தாலும் ரெண்டு எனக்கு பிடிக்கின்றதுனால நான் அதை அப்படியே விட்டேன்.
அது பரவல் தம்பி, ஃபோர் அடிச்சு அதை எப்படி தம்பி காமிப்பாங்க? இப்படி காட்டுவாங்க. அப்படி காமிக்கல. ஆனா அந்த அம்பேரு இப்படி இப்படின்ற தம்பி, இப்படி கிடையாதாம எனக்கு ஊர்ல எங்க அம்மா சொல்லிச்சு. ஆமா சரி, இவ்வளவும் இருந்தோம், உங்களுக்கு ஏன் சார் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாங்க? அதுவா? அது ஒரு பெரிய கதை தம்பி. ஒண்ணும் இல்ல, ஒரு மகளிர் கிரிக்கெட் விளையாட்டு போட்டிக்காக ஆட்டத்தை துவக்க வைக்கலாம்னு என்னை கூப்பிட்டாங்க. நானும் நம்பி போனேன். அதுல ஒரு பொண்ணு ரொம்ப மோசம் தம்பி, அம்பையர் கூப்பிட்டு ஓடி போயிடுச்சு. என்ன பண்றது, கிரிக்கெட் ஆடணும்னா மொத்தம் 11 பேர் வேணுமாம. தாய் குளத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நானே இறங்கி ஆனேன். அதுல 10 பேர் உமனு, நான் ஒண்டி மேன். அதனால மேன் ஆஃப் த மேட்ச் எனக்கே கொடுத்தாங்க. ஓகே சார், இது மாதிரி மேன் ஆஃப் த மேட்ச் வேற யாருமே வாங்க முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஏன் சார் அவுட் கொடுத்தாங்க? நானும் அவுட்டா? நான் எப்பவுமே அவுட் ஆக மாட்டேன் தம்பி, எனக்கு எப்பவுமே வெற்றி தான். சாப்பிட்டீங்களா? இல்ல சார். கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போய். கண்டிப்பா சார். எனக்கு எப்பவுமே தோல்வியே கிடையாது. கண்டிப்பா சார். வரட்டுமா? வாங்க சார், வாங்க சார், வாங்க. இப்ப நம்ம கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் எப்படி டீம் செலக்ட் பண்றாரு பாப்போம். நவ் வெல்கம் கேப்டன் விஜயகாந்த். ஓ ஓ, வாட 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 விஜயகாந்த், வாட 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 And what a nicely and welcome to you, sir. Black to meet you to you. Thank you very much. Sir. 1, 2, 3. Sir, you're doing mic checking. You're going to come to the cricket. Hey, talk to me. This is the exclusive report of the IPL cricket match. First time India of the Pakistan of the Australia of the Afghanistan of the Sikkim of the Bhutan. Hey, பேசும்போது பொறுக்க பேசாதரா, பொறுக்க பேசாத. Hey, this is the exclusive report of the என்னடா பாத்துக்கிட்டு இருக்க. Hey, India was playing Pakistan. Today, Tendulkar is not batting because he was ball putting in his. What is பாரு இங்கிலீஷா இப்ப? ஏய் தப்புடா, பேசும்போது குடுக்க பேசாத, புரியுது இல்ல? ஏய் சார், நீங்க தமிழ்லயே பேசுங்க சார். ஏய், ஒன் டைம் ஐ டிசைட் டாக் இங்கிலீஷ், ஐ வில் நாட் இயர் மை இங்கிலீஷ். என்ன புரியலையா? நான் ஒரு தடவை இங்கிலீஷ்ல பேசணும் முடிவு பண்ணிட்டா, அதுக்கப்புறம் என் இங்கிலீஷ என்னாலே கேட்க முடியாது, உங்களாலேயே கேட்க முடியாது. நாங்க என்ன சார் பாவம் செஞ்சோம்? ஏய், பேசும்போது குடுக்க பேசாத, குடுக்க பேசாத. ஆமா, என்ன விஷயத்துக்காக என்ன கூப்பிட்ட சார்? நீங்க ஏன் சார் இவ்வளவு பேசுறீங்க? ஏன் ஆடாம வந்தீங்க? அது ஏன்டா கேக்குற? நான் சில கண்டிஷன் போட்டேன் சார். அது கண்டிஷன் இல்ல, கண்டிஷன். பேசும்போது குறுக்க பேச அடிக்கிறானே. அது என்ன தெரியுமா? பாலுக்கு பதில் பாம கேட்டேன், குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. பேட்டுக்கு பதில் துப்பாக்கி கேட்டேன், அதையும் தரமாட்டேன்னு மறுத்துட்டானுங்க. அது மட்டுமா? ஏய், போர் லைன் இருக்கு, போர் லைன் இருக்குன்னு சொன்னானுங்க. ஆனா கடைசியில பார்த்தா ஒரே ஒரு லைன் மட்டும் தான்டா இருந்தது. அதுலயும் ஊழல், லஞ்சம். அது மட்டுமாடா, டேய், ஒரு ஓவருக்கு எத்தனை பால்ரா? 6 பால். 6 பால்னு சொன்னானுங்க, ஆனா ஒரே பால வச்சு தான் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதுலயும் ஊழல், லஞ்சம். எங்கடா போய்கிட்டு இருக்கு இந்த நாடு? ஏய், இப்படி இருந்தா இந்தியா எப்படிடா வல்லரசு நாடாகும்? தெரியாது. தெரியாதுல, பேசும்போது குறுக்க பேசுறானே. ஏய், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நான் எந்திரிச்சா எரிமலை, படுத்தா பரங்கி மலை. வரட்டுமா? வாங்க சார், உங்களுக்கு சந்தோஷத்துல பேசும்போது அடிச்சுட்டானே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வீராசாமி டியா. சார், இவ்வளவு நல்லா ஆடுறீங்க, அப்புறம் ஏன் சார் அவுட் ஆனீங்க? நான் ஏன் அவுட் ஆனும் கேக்குறியா? அது ஒரு பெரிய கதையா இருக்குப்பா. கிரிக்கெட் ஆடலாம் சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ள இறங்கினேன்னா என்ன நீக்கி ஒருத்தன் பந்து நோக்கி எடுத்தான். நானும் அடிக்கலாம் சொல்லிட்டு அந்த மொட்டையை பிடிச்சி கையில வச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து பாழா போன இந்த முடி என் கண்ணை மறைச்சிருச்சுப்பா. அதனால தான் அவுட் ஆனேன். உனக்கு ஒன்று தெரியுமாப்பா, நான் கிரிக்கெட் ஆடும் போது அங்கேருந்து என் தங்கச்சி என்னை பார்த்து கை தட்டிட்டு இருந்தா. அந்த ஆவேசத்தை தான் போன அவுட் ஆனேன். அதுவும் ஒரு காரணம், உனக்கு தெரியாதடா சில விஷயம்லாம். சின்ன வயசுல என் தங்கச்ச செருப்பு கடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த செருப்பே திருப்பி கடிச்சவன்டா இந்த அண்ணன். என் தங்கச்சி என்னை பார்த்துட்டே இருந்தாடா. அந்த பயத்துலையும் அந்த ஒரு ஆசை மேலே நான் அவுட் ஆயிட்டேன். நான் ஏன் அவுட் ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு முன்னால இங்க ஏன் தெரியுமா வந்தேன்? இப்ப கூட எனக்கு உடம்பு சரியில்லடா, அப்போ கூட நான் ஏன் வந்திருக்கேனா மக்களுக்கு இது தெரியணும்டா. டேய், நான் எப்படி ஆனேன்? எங்கடா போயிட்டான் அவன்? டேய் தம்பி, நீ உக்காந்தாலும் போறவடா, நானும் உக்காந்தே சொல்லுவேன்டா.
உனக்கு ஒண்ணு தெரியுமா, உக்கார தம்பி பயப்படாதரா, நல்லா கேட்டுக்க. நான் ஏன் அவுட் ஆன, எப்படி அவுட் ஆன அதை நான் சொல்றதை விட நீயே ட்ரைலர்ல பாரு, உனக்கே தெரியும். இப்போ நீ பாக்குறியாடா, ஓரமா போய் நில்லடா தம்பி. பாடாய மச்சி வாழக்க பஜ்ஜி, ஓ உடம்ப உரிச்சி போட்டுட்டு இருப்பான் கிடண்டா டிங் டிண்டா கிடண்டா டிங் டிண்டா கிடண்டா டிங் டிண்டா. சார் பால குடுங்க சார். டே பாடாய மன்னாரு மாமா என்ன சொன்னாரு, டிங் டிண்டா கிடண்டா டிங் டிண்டா. சார் பால குடுங்க சார். டிங் டிண்டா கிடண்டா 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 கிடண்டா. சார் பால குடுங்க சார். சூள கருப்பு அடியடா இத சொல்லிக்கிட்டு புடியடா. சார் சூள கருப்பு அடியடா இத சொல்லிக்கிட்டு புடியடா. முதல்ல உங்க நடிடா. டே பாத்தியாடா பாத்தண்டா, இதாண்டா நடந்தது. இத சொன்னா நம்மள பைத்திய கரண்டானுங்க. வேற என்ன சொல்லுவாங்க, நம்ம நடந்தாலும் பைத்திய கரண்டு சொல்றானுங்க. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கூடா தம்பி, நம்ம பாலிசி நம்ம போயிட்டே இருக்கோம் தம்பி. போயிட்டாங்க சார். அப்படியே எதுக்கு பல முள்ளு இருக்கலாம், அதுக்காக நம்ம ரூட்டை மாத்த கூட தம்பி, நடந்தே போனோம் தம்பி. போங்க சார், போயிட்டு சார். தட்டி பார்த்த கொட்டாங்க, என்னடா பாத்துட்டு இருக்க, நீங்க கூட சேர்ந்தாடுறா போறதுக்கு முன்னால வரட்டுமா தம்பி, வரண்டா. அதாவது நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம எல்லா நடிகரையும் பார்த்தோம், கிரிக்கெட் மேட்ச் நல்லாவே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம யார் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மிஸ்டர் பாக்யராஜ். சார் நீங்க பெரிய ஆட்டக்காரர் நாங்க கேள்விப்பட்டேன். ஆமா, அதுல என்ன சந்தேகம், கண்டிப்பா நீங்க நல்ல ஆட்டக்காரரா இருப்பீங்க. ஓகே, நீங்க பிளேயர்ஸ்க்கு எல்லாம் என்ன டிப்ஸ் தர போறீங்க அது சொல்லுங்க பாப்போம். அதாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கிரிக்கெட் விளையாட போறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க முருங்கைக்காய் குழம்பு, நண்டு பொரியல், சிட்டுக்குருவி லேக்கியம் இதெல்லாம் சாப்பிட்டு போனீங்கன்னா கிரவுண்ட்ல நீங்க ஆடும் போது ஸ்டெடியா நிக்கும். உடம்புடா உடம்பு ரொம்ப ஸ்டெடியா நிக்கும், அதனால நீங்க எந்த பால் வந்தாலும் தூக்கி தூக்கி அடிக்கலாம். சார் இப்ப என்கிட்ட ரெண்டு பால் இருக்கு, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சார் அது இல்ல சார், இப்ப என்கிட்ட ரெண்டு பால் இருக்கு, ஒரு டென்னிஸ் பால் ஒரு கார்க் பால், நீங்க எந்த பால்ல விளையாடுவீங்க? ஓ அதை கேக்குறீங்களா, இது என்ன ஸ்டூபிட் கேள்வி, கண்டிப்பா டென்னிஸ் பால்ல தான். ஏன் சார் அப்படி? ஏன்னா கார்க் பால்ல ஆடி வராத்துல பற்றுச்சின்னு வச்சுங்க, அப்புறம் எங்க வீட்டுக்கும் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கும் பிரச்சனை, அதனால கண்டிப்பா டென்னிஸ் பால் தான். ஆகவே நான் ஆடுற எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் டென்னிஸ் பால்லயே ஆடுங்க, கார்க் பால்ல ஆடி மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். உன்னை பார்த்தா ஏற்கனவே கார்க் பால்ல ஆடின மாதிரி இருக்க. இல்ல இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், இல்லையா? இல்ல இல்ல இல்ல. அப்ப நீ சரிப்பட்டு வருவ. ஆமா சார். ஓகே, அப்போ அவ்வளவுதானா, நான் கிளம்பலாமா? இல்ல சார், இன்னும் இருக்கு, நீங்க இன்னும் என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. விட மாட்டீங்க போல் இருக்க. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க, நீங்க எல்லாரும் கிரவுண்ட்ல இறங்கி ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு உரைய போட்டுக்கணும் சார். அட கை உரை கால் உரைய சொன்னப்பா, அப்பதான் பால் பட்டாலும் வலிக்காது. அது மட்டும் இல்லாம பிச்சில் இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது பழைய பிச்சா இல்ல புது பிச்சான்லாம் பார்க்க கூடாது, இறங்கிட்டா பிச்சு உதறணும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? எல்லாம் கரெக்ட் தான் சார். இப்ப இந்தியா டீம் தோத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை ஏன் தம்பி கேக்குறேன், இந்தியா டீம் அவங்க ஆடும் போது எங்க பாலை பாக்குறானுங்க, பக்கத்துல ஆடுறாங்களே சேர் கேள்ஸ் அவங்களோட சார் காலை பாக்குறாங்கன்னு சொல்ல வந்தப்பா, அப்படி இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, நீயே பேசி ஏதாவது ஒரு முடிவு சொல்லு. உங்ககிட்ட நான் இன்னும் நிறைய பேசணும் சார், நீங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் நில்லுங்க, நம்ம அப்புறமா பேசுவோம். ஏண்டா நீ பின்னாடி என் கூட வந்து என்னடா பண்ண போற? இல்ல சார், பேசுறதுக்கு பேசுறதுக்கு பேசுறதுக்கா, நல்ல வேலை எனக்கு கப்பு தூக்கி வாய் போட்டுச்சு. வரட்டுமா? வரேன் சார். தேங்க்யூ. ஓகே சார்.
ஓகே, இப்ப நம்ம பாக்யராஜ் சார் பார்த்தோம். அவர் கிரிக்கெட் மட்டும் இல்ல, நம்ம பெரிய விஷயம் எல்லாம் கத்து கொடுத்துட்டாரு. அடுத்தது நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் சார். சார் நீங்க ஏன் சார் ஆடுனீங்க, ஆனா உங்களை விட்டு ஏன் சார் தேடிட்டு வெளியே திட்டாங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி. நீங்க என்ன ஏன் அவுட் ஆட்டாங்க கடா கட்டின்னு ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர போட்டினா உட்காந்து பேசலாம் ஆறாம் முறை. ஒரு நிமிஷம் சார், அதாவது பாத்தீங்கன்னா உங்க எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உட்காந்தீங்க அப்படிதான் உட்காரணும், நல்லா இருக்கும் இல்லையா? கிரிக்கெட் ஆடலாம்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ளார நின்றுட்டு இருந்தேன். என் கையில காலெல்லாம் ஒரு உரைய ஒன்று மாட்டி விட்டு கையில ஒரு நான் துண்டு ஒரு துடுப்பு ஒன்று கொடுத்து விட்டானுங்க. சரி வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு பையன் என்னை நோக்கி ஒரு பந்து எடுத்துட்டு ஓடி வந்தான். ஓடி வந்தேன்னா நினச்சான் தெரியல, திரும்பி போட்டான். சரி இந்த பையனுக்கு நமக்கு பந்து போட இஷ்டம் இல்லை போலக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். போனவன் திரும்பி அங்கே வந்து திருதுன்னு ஓடி வந்தேன். ஓடி வந்த பந்தியும் நாலு நக்கு நக்கிக்கிட்டான். அந்த பந்து தான் அந்த பந்தில் பட்ட ஈரம் காயணும்னு சொல்லிட்டு அதை தான் பேண்ட் பேர் துடைச்சிக்கிட்டான். அதை துடைச்சிக்கிட்டு அவன் பேர் என்னமோ மல்லிங்காவும் பில்லிங்காவும் என்னப்பா பேர் அது இல்லைங்க. அவன் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை போல தலையிலாம் ஃபுல்லாக சேரை வாரி பூசிக்கிட்டு இருக்கான். என்னை நோக்கிட்டு கோவத்தோடு ஓடி வந்தான். நான் அடிக்கலான்னு மட்டையை தூக்குனேன். அவன் தூக்குறதுக்குள்ள அங்கே தான் பந்து போட்டுட்டான். அவன் வந்து போட்ட உடனே நம்ம அங்கே நின்றுருந்தா பல இடத்த பட்டுடும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி நின்னேன். உடனே திரும்பி பார்த்தா என் பின்னாடி வச்சிருந்த மூணு குச்சியில் ஒரு குச்சி தப்பு கடிக்கின்னு விழுந்துருச்சு. உடனே அங்கேருந்து அம்பையர் ஒன்றே போட்டுருவோம்னு கையை தூக்குனார். நான் உடனே சொன்னேன், இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. ஐயா குச்சை தள்ளி விட்டுது அந்த பையன், நீங்கள் என்ன ஒன்றே போட்டுருக்க முடியும் எந்த விதத்துலையா நான் சொன்னேன். உடனே அங்கேருந்து ஒரு பத்து பேராக வந்து என்னை குண்டு கட்டாக கட்டி தூக்கிட்டு போனானுங்க. உடனே நான் சொன்னேன், ஐயா என்னை விடுங்க, நான் சதம் அடிக்காமல் வர மாட்டேன்னு. அதெல்லாம் ஒன்றும் அடிக்க தேவலை, அப்படின்ட்டு வந்து ஓரமாக உட்காந்தா போதானுங்க. அப்போ தான் இந்த அவ்வையா சொன்ன பொன்மொழி ஒன்று ஞாபகத்து வந்தது. மதியாத வாசல் மிதியாத அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரவுண்டுக்கு விளையாட வந்திருக்கேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் எப்படி ஆடலான்னு பார்த்தோம். அடுத்த வாரம் ஃபுட்பால் எப்படி ஆடலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரம் டென்னிஸ் எப்படி ஆடலாம் அப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரி இந்த மாதிரி விளையாட்டாக நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் நிகழ்ச்சி பண்ண கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், தலையை போட்டு குழப்பம் வேணாம். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்படி தான் ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் நின்றுருக்கான் பார்த்தீங்களா. ஏய் ப்ரோக்ராம் முடிஞ்சு ஹாஃப் அன் அவர் ஆச்சு, இன்னமும் பேசிக்கிட்டே இருக்க. ஆமாம் யார் இவன், நீ என்ன பிள்ளையார், இவன் எலியா? ஏய் எந்திரா, நீங்கள் வந்து எந்திரா அப்படின்னு சொன்னாங்கட்டினா ஒரு கதை ஒன்று ஞாபகத்து வருது. ஏய் ப்ரோக்ராமை முடிறா, எவ்வளோ நேரம்டா ப்ரோக்ராம் முடிஞ்சு ஹாஃப் அன் அவர் ஆகுது, இன்னமும் நீ பேசிக்கிட்டு இருக்கடா, ஒழுங்காக முடிச்சு விடா. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டகுல் டாக்காம, நான் உங்கள் சிக்க, நான் உங்கள் பொக்க, லைஃபுகளில் வாரண்ட்டு நாங்கள் தான் கேரண்டி. அதனால் தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க.